ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா சேனல் க்ரோ எங்கர் வித் மகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கேர் வீடியோ தான். ஸோ இந்த ஹேர் கேரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் என்ன போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க விடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவே நம்ம வந்து முக்கியமாக வந்து நமக்கு தலையில் வந்து எண்ணெய் வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நவரத்னா ஆயுர்வேதா இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆயிலோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க, நான் வந்து அன்பாக்சிங்கில் காட்டிருந்தப்போ. ஸோ இது ஃபுல்லாக ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டு, இது செகண்ட் பாட்டில் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு நவரத்னா ஹேர் ஆயில் இது. ஆக்சுவலி இது நார்த் இந்தியாவில், நான் டெல்லியில் இருக்கிறதுனால இந்த டெல்லியில் வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹேரில் போடுறப்போ நம்மளுடைய மற்ற ப்ராப்ளம்லாம் கூட சரியாகும். அதாவது நீங்கள் ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருக்கிறது, ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கிறது, தூக்கம் வராமல் இருக்கிறது, அப்புறம் இந்த டென்ஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு எண்ணெய் இது. ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் பண்ணும், அதே சமயம் ஹேர் வந்து ரொம்ப நரிஷிங் வந்து பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா யார் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் வந்து வைக்காதீங்க. மற்றபடி எல்லாருமே வந்து வைக்கலாம். ஸோ நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இதை வந்து வைக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி, ஒரு சிலிக்கான் ப்ரஷ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ தலையில் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கேல்பில் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி ரொம்ப அந்த ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் கிடைக்குது. இந்த ஷார்ப் ஏஜ் மாதிரி இருக்குது இல்லை, இது வந்து ஏதாவது ஸ்கேல்ப் டேமேஜ் பண்ணுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மசாஜ்க்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க தான் அப்படி இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இருக்குது, வல்லாரை இருக்குது, அமலா இருக்குது, செம்பருத்தி இருக்குது, கற்பூர் கூட இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வந்து சளி பிடிக்கிறது, இந்த காஃப் வருது, கோல்டு வருது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து தாராளமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும் இல்லையா. ஆனால் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரே ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஹேர் டெக்ஸ்சர்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக உங்கள் டெக்ஸ்சர் மாறுறதை பார்க்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்டிக்கியாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு மைனஸ் எனக்கு தெரிகிறது வந்து இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்மெல் வந்து அந்த கற்பூரோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதை தவிர இதில் வேறு மைனஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நவரத்னா ஆயிலோட ரிவ்யூ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த இதை நான் போடுறேன். நான் இது எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஹேர் ஆயில் வந்து நான் நிறைய ஹேர் ஆயில் வந்து டிஃப்ரெண்ட் ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கரிசலாங்கண்ணி மட்டும் இருக்கிற ஹேர் ஆயில் கூட நிறைய நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ரிவ்யூ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து எது எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போட்டுட்டு நீங்கள் ஹேர் பேக் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.